ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லோரும் எங்களுடைய மெசேஜஸ் எல்லாத்தையும் டிவியில் யூடியூப்லலாம் பார்த்துட்ருப்பீங்கன்னு தெரியும். இன்றைக்கி மறக்காதீங்க, இது நாள் வரைக்கும் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இங்கே ஸ்க்ரீனில் பார்க்குற யூடியூப் சேனல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாக்டர் ஜெயின் ஜாஷ்வா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஜீசஸ், டாக்டர் ஆனந்த ஸ்டிரா அண்ட் மை டெலிவரன்ஸ் சர்ச், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான பாடல்கள், செய்திகள், ஜெபங்கள் மற்றும் நீங்கள் வந்து ஈவன் உங்கள் ப்ரேயர் ரிக்வஸ்ட் அனுப்பும் பொழுது உங்களுக்கு ஜெப விண்ணப்பங்களுக்கு பதில் தருவோம். நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த செய்திகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், பாடல்கள் பிரயோஜனமாக இருக்கும், ஆராதனைகள் பிரயோஜனமாக இருக்கும், பைபிள் ஸ்டடி பிரயோஜனமாக இருக்கும். அது மாத்திரம் அல்ல, நீங்கள் ஃபேஸ்புக் பேஜஸையும் லைக் பண்ணுங்கள். அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஃபாலோவர்ஸ் ஆன் இன்ஸ்டாகிராம், ஃபாலோவர்ஸ் ஆன் ட்விட்டர், சோஷியல் மீடியாவில் தேவனுடைய ராஜ்யத்தை உலகமெங்கும் நம்ம பறைசாற்றுவோம். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளெஸ் யூ. இன்றைக்கு நம்ம சிலுவையை குறித்து தியானிக்க போகிறோம். அநேக உபதேசங்கள் சிலுவையை குறித்து நம்ம கேள்விப்படுகின்றோம், நம்ம கேட்கிறோம். ஆனால் சிலுவை அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ நம்ம வாழ்கிற இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து மோஸ்ட் பாப்புலர் ரிலீஜியஸ் சிம்பல் என்று சொல்லலாம். தராசில் நீங்கள் நிற்கணும்னா ஒரே ஒரு காரியம், இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்படும். மற்ற எல்லாம் பவுலுடைய வார்த்தைகளை வீணான சீர்கேடும் ஒன்றுக்கும் உதவாத கிழவிகளுடைய பேச்சுன்னு எழுதியிருக்கான். சீர்கேடும் ஒன்றுக்கும் உதவாதவர், இப்படிப்பட்ட பேச்செல்லாம் என்னதான் எடுபடவே எடுபட பரலோகத்துக்கு உதவாது. அப்போ குற்றமற்றவர் உங்களுக்காக குற்றமானார், நீங்கள் குற்றம் இல்லாதவர்களாய் மாறும்படியாக. அப்போ நீங்கள் யாருனாலையும் ஆக்கினை தீர்ப்புக்குள்ள ஆக முடியாது. நீங்கள் ஃப்ரீயாக, நீங்கள் சுதந்திரமாக, நான் தேவனுடைய ரட்சிப்பை பெற்றவன், எனக்கு பனிஷ்மெண்ட் இல்லைன்ற அந்த கேரண்டி உங்களுக்குள்ளே இருக்குது. அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் போகும் பொழுது பிசாசோ மனுஷனோ உங்களை யாரும் அக்யூஸ் பண்ணவே முடியாது. அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது நீங்கள் பாருங்கள், ஏசாயா 53 அதிகாரத்தை படித்து பார்த்தீங்கன்னா இது எல்லாம் அழகாக எழுதப்பட்டிருக்கு. 5 6 வசனம், 7 வசனம், நம்ம எல்லாருடைய அக்கிரமங்களையும் அவர் சுமந்தார். பைபிளில் எத்தனையோ காரியங்களாக நம்ம வந்து படிக்கிறோம், ஆனால் அந்த ஏசாயா 53 அதிகாரத்தையெல்லாம் மனப்பாடம் பண்ணி படிச்சுக்கிடுங்க. உங்களுக்கு ஆசீர்வாதமான வாக்கு தத்தங்களை மாத்திரம் நீங்கள் படிச்சுட்டு போகிறதுக்கு அந்த வாக்கு தத்தத்தின் ஊற்ற டிஸ்கிரைப் பண்ணியிருக்கான் பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசி சிலுவையின் மரணத்தை ஏசாயா 53 போல் வேறு யாருமே நம்ம எழுதவும் முடியாது, எங்கேயும் படிக்கவும் முடியாது. அவ்வளவு அருமையான ஒரு டிஸ்கிரிப்ஷன். தம்முடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் அவர் சுமந்தார், அதனால தான் அவர் புறக்கணிக்கப்பட்டவராயிருந்தார். அப்போ இதே காரியத்தை நீங்கள் ஏசாயா 53 அதிகாரத்திலேயே நீங்கள் அடுத்ததாக வாசிக்கும் பொழுது பாருங்கள், 7 வசனத்தில் அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும், தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பதாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டைப் போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். அப்போ ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்க போகும்போது என்ன பண்ணும்? ஆட்டுக்குட்டி அமைதியாக இருக்கும், அதுக்கு தெரியாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஆடு அடிக்கப்படும்படியாக வந்துச்சு. அந்த ஆடு அடிக்கப்படும்படியாக வந்த ஆட்டை கட்டி வச்சுருந்தாங்க. அந்த ஆடு சத்தம் போட்டுகிட்டே இருந்துச்சு. அந்த சத்தத்தை கேட்கும் பொழுதெல்லாம் நமக்கு அது ஆடு கொல்லப்பட போகுதுன்னு தெரியும். அப்போ நமக்கே எப்படி இருக்கும்? ஐயோ பாவம், ஐயோ பாவம், நாளைக்கு நேரம் என்ன செஞ்சிருவாங்க? அடிச்சிருவாங்க. நாளைக்கு நேரம் அந்த ஆடு என்ன செய்யாது? கத்தாது. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த ஆட்டுக்கிட்டே நம்ம சொல்லிடுறோன்னு வச்சுக்கிடுங்களேன், நாளைக்கு உன்னை என் நேரத்தில் நான் கொன்றுவேன். அப்போ அந்த ஆட்டுக்கு எப்படி இருக்கும்? எப்படியாவது ஒரு எஸ்கேப் ரூட் இருக்குமான்னு தானே அந்த ஆடு பார்த்துட்ருக்கோம். அப்படித்தான் ஏசப்பாவுக்கும் இருந்திருக்கும். நீ மறிக்கிறதற்கு தான் இந்த உலகத்தில் இயேசு பிறந்தார். ஓகே, கெத்செமனே தோட்டத்தில் அழுறார், வேதனைப்படுறார், வியாகுலப்படுகிறார். என்ன சொல்கிறாரு? பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். நீங்கள் நிறைய சமயத்தில் நம்ம என்ன யோசிக்கிறோன்னா, அவர் தேவ குமாரன், ஹி இஸ் த சன் ஆஃப் காட், அதனால் அவருக்கு அது ரொம்ப சுலபமாக இருந்துச்சு. சிலுவையில் மறிக்கிறது அவருக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு நினைக்கிறோம். அவ்வளோ கிடையாது. நீங்கள் நல்லா திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு பிச்சைக்காரனை நீங்கள் கொண்டு போய் ஒரு அரண்மனையில் உட்கார வச்சிடலாம் ஈஸியாக. ஆனால் ஒரு அரண்மனையில் இருக்கிற ஒரு ராஜாவை நீ போய் பிச்சைக்காரனா வாழுன்னு சொன்னால் அவன் வாழவே மாட்டான். ஏன் வாழ மாட்டான்? நீங்கள் காரில் போய் பழகிட்டீங்கன்னா, இந்த கார் நீ நாளைக்கு உனக்கு கிடையாது, நீ டெய்லி வந்து சைக்கிள் அழுத்திட்டு தான் நீ போகணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் போவீங்களா?
போவே மாட்டீங்க, எப்பாடுபட்டாதான் ஒரு காரு அல்ல அட்லீஸ்ட் ஒரு ஸ்கூட்டராவது வாங்கிடணும் அப்படின்னு நினைப்பீங்க. நான் ஒரு உதாரணமாக சொல்லுகிறேன். ஆனால் இங்கே ஏசப்பா பாருங்க, அவர் ஒப்பு கொடுக்க போகிறாருன்னு தெரிஞ்சு வியாகுலப்பட்டு அவர் அந்த வேதனையை நினைக்கிறத காட்டிலும் அவர் தாமே தம்மை ஒப்பு கொடுக்கிறார். தாமே, அதை தான் யோவான் சொல்றார், ஒருவனும் என் ஜீவனை என்னிடத்திலிருந்து பறித்து கொள்கிறதில்ல, நானே அதை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்கிறார். நானே என் ஜீவனை கொடுக்குறேன். அப்போ ஏசப்பா யார்? சகல அதிகாரமும் உடையவர். எல்லா உலகத்தில் சகல துரைத்தனங்களும் அதிகாரங்களும் அவருக்கு கீழ்பட்டு இருக்கிறது. அப்போ அந்த கெத்செமனே தோட்டத்திலேயே அவரை அரெஸ்ட் பண்ண வரும்பொழுது, அவரை கைது செய்ய வரும்பொழுது, ஒரே பார்வையில் எல்லாரும் அப்படியே அக்கினியாக பொசுங்கியிருக்கலாம். இப்போ ஒரு திருடன் வர்றான் உங்கள் வீட்டுக்கு, உங்களால் முடியும், உங்கள் கையில் ஒரு கன்று கொடுத்துருக்காங்க, நீங்கள் அந்த கன்னை பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு வாப்பா எல்லாம் திருடிட்டு போ அப்படின்னு சொல்வீங்களா? சொல்ல மாட்டீங்க. ஏன்னா உங்கள் கையில் என்ன இருக்குது? ஆயுதம் இருக்குது. மிரட்டுவீங்க, அட்லீஸ்ட் மிரட்டவாது செய்வீங்க, ஓடு வெளியே அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் இங்கே பாருங்கள், ஏசப்பா எல்லாத்தையும் வச்சுருந்தோம், அதை அடக்கி ஆள்றது தான் ரொம்ப பெரிய கஷ்டம். அந்த வல்லமை அடக்கி ஆளுகிறது மிகப்பெரிய கடினமான காரியம். நீங்கள் வரிசையாக பைபிளில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா அவருடைய அதிகாரங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கு. மார்க் 1:22 அவருடைய பேச்சிலேயே அதிகாரம் இருந்தது. அவர் இவ்வளவு அதிகாரமுடையவராய் பிரசங்கிக்கிறார் என்று சொன்னார். அடுத்தது பாருங்க, மத்தேயு 8:16 நான் மத்தேயு 9:20 பார்க்கும் பொழுது, அவரை கண்டவுடனே பிசாசுகள் அலறின. அவரை தூரத்தில் பார்க்கும் பொழுதே சொன்னான், என்னை வேதனைப்படுத்தவா இங்கே வந்தீருனா. அப்போ அவருக்குள்ளே எவ்வளவு வல்லமை இருந்திருக்கும். மத்தேயு 8:27 பார்க்கும் பொழுது, காற்றும் கடலும் அவருக்கு கீழ்ப்படுகிறது என்றார். அப்போ சிருஷ்டிப்பு அவருக்கு கீழ்ப்படுகின்றது, பிசாசுகள் அவரை கண்டு அலறுகின்றது. அதை தான் அங்கே தோட்டத்தில் சொல்கிறாரு. பேதுரு வந்து பட்டயத்தை உருவி இன்னொருத்தன் காதை வெட்டுறான். அடுத்து மத்தேயு 26:53 சொல்கிறார், பிதாவினிடத்தில் நான் சொல்லுவேன்டா, 12 லேகியோனை காட்டிலும் அதிகமான தூதர்களை நான் இந்த இடத்துல கொண்டு வர முடியாதா? அப்போ ஏஞ்சல்ஸ், டெவில்ஸ், கிரியேஷன், எவ்ரி திங் ஒபேஸ் டு ஹிம். சகலமும் அவருடைய அதிகாரத்திற்கு கீழ்பட்டு இருக்கிறது. அப்போ இந்த அதிகாரம் எல்லாவற்றையும் சிலுவையில் விட்டு கொடுத்தார். ஏன் தெரியுமா? உங்களுக்கு எனக்கும் அதிகாரத்தை கொடுப்பதற்காக. ஹல்லேலூயா. சகல அதிகாரத்தையும் உடையவர். அவர் ஒரு ஒரே அதிகாரி. எல்லா அதிகாரத்தையும் தொடர்ந்தார் நமக்கு அதிகாரத்தை கொடுப்பதற்காக. He gave up all his authority, all his power, everything, so that we can have power and authority. கொலோசியர் 1:16, ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அதே எபேசியர் 1:20 நீங்கள் பார்க்கும் பொழுது, எல்லா துரைத்தனத்திற்கும் அதிகாரத்திற்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாய் அவர் உயர்ந்திருந்தார். இப்படி நம்ம ஒவ்வொரு வசனமாக நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். யோவான் 1:3 சொல்லுது, சகலமும் அவர் மூலமாயும் அவருக்காயும் உண்டாக்கப்பட்டது. Everything was created through him and for him. அப்போ எல்லா துரைத்தனங்களும் அதிகாரங்களும் அவர்கிட்ட இருக்குது. ஆனால் அந்த அதிகாரத்தை ஒரு ஆஃப்டர் ஆல் அவருடைய கிரியேஷனில், அவருடைய சிருஷ்டிப்பில் இருந்த கடைக்கோடியான அந்த மனுஷனுடைய கரத்தில் விட்டு கொடுத்துட்டு சிலுவையில் அவர் ஏறினார். ஒவ்வொரு முறை அந்த ஆணி அடிக்கும் பொழுதும், ஏசப்பா பெயினில் துடிக்கும் பொழுது, வழியில் கதறும் பொழுது, அந்த ஒரு சத்தத்தில் அங்கே நின்ற அவ்வளவு பேரும் உருகி போயிருப்பான். ஏனென்றால் அதே வாயின் சத்தத்தில் தான் சகல் சிருஷ்டிப்புகளும் சிருஷ்டிக்கப்படும். அதே வல்லமையில தான் எல்லாம் உருவாக்கப்பட்டது. அவர் கரத்தில் ஆணி அடித்தவன், அவர் காலில் ஆணி அடித்தவன், அவனுடைய கைகள் அவருடைய சுவாசத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறது. எவ்வளவு ஒரு டீப்பான ஒரு இது தெரியுமா இந்த காரியம்? இட் இஸ் சோ டீப். நீங்க யோசிச்சீங்கன்னா அதை யோசிச்சுட்டே இருக்கலாம், உங்களால் அதை கிரகித்து கொள்ளவே முடியாது. நீங்க ஒரு பொம்மையை நீங்க களிமண்ணில் உருவாக்குறீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், ஒரு கிளேல உருவாக்குறீங்க,
ஒரு பொம்மையை உருவாக்கிட்டு அந்த பொம்மையை உங்கள் முன்னாடி நீங்கள் வச்சுருக்கீங்க. சிட்டின்னு அந்த பொம்மை எந்திரிச்சு நின்று உங்கள் கையை துருவுதுன்னு வச்சுக்கிடுங்களேன், அப்போ நீங்கள் அந்த பொம்மை பரவாயில்ல அப்படின்னு விடுவீங்களா? விடமாட்டீங்க. ஒரே ஒரு கசைக்கு என்ன செஞ்சுருவீங்க? தூக்கி எறிஞ்சிருவீங்க, பிச்சு தூக்கி போட்டுருவீங்க. அப்படித்தான் நம்ம இயேசுப்பாவுக்கு முன்னாடி இருக்கிறோம், அப்படித்தான் மனுஷர் இருந்தார். ஆனால் அந்த அதிகாரம் எல்லாவற்றையும் அவர் விட்டு கொடுத்தார், தன்னுடைய வல்லமையை விட்டு கொடுத்தார், எல்லாவற்றையும் துறந்தார் அந்த பாயிண்ட்ல சிலுவையில். எதுக்காக தெரியுமா? என்னை விசுவாசிக்கிற மக்களுக்கு இந்த அதிகாரம் போகட்டும். என்னை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு, என் ரத்தத்தினால் கழுவப்பட போகிற ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் இதே அதிகாரம் வேண்டும் என்று சொல்லி அங்கே சிலுவையில் மரித்தார். அப்போ என்ன அதிகாரத்தை நம்ம கையில் கொடுத்தார் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் பைபிளில் வாசிக்கும் பொழுது அங்கே பிலாத்து கேட்குறான், யோவான் 19:10-11 பிலாத்து சொல்கிறான், உம்மை விடுதலையாக்க எனக்கு அதிகாரம் உண்டு என்பது உங்களுக்கு தெரியாதான்னு கேட்குறான். அப்போ இயேசு சொல்கிறார், பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாவிட்டால் இந்த அதிகாரம் உம்மிடத்தில் இருக்காது. அப்போ இந்த ஒரு சாதாரண மனுஷன் இவர் கொடுத்த அதிகாரத்தில் அங்கே உட்காந்துருக்கான். அவன் சொல்கிறான், நான் உம்மை விடுதலை பண்ணலாம், தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறான். சில நேரங்களில் நான் பார்த்துருக்கேன், ஸ்கூல்ஸ் காலேஜஸில் படிக்கும் பொழுது அந்த ஓனர் பிள்ளைங்களாம் அதில் படிப்பாங்க. படிக்கும் பொழுது சில நேரங்களில் ஏதாவது அக்கிரமம் பண்ணாலும் பண்ணுங்கள். அப்போ டீச்சர்கள்ட்ட போய் மற்ற பிள்ளைங்க சொல்லுவாங்க, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, இவங்க இப்படி செஞ்சிட்டாங்கன்னு. உடனே அந்த டீச்சர்ஸ் யார் அப்படின்னு கேட்பாங்க. யான்னு கேட்டு பேரை சொன்னோடனே அந்த டீச்சர் முகம் மாறுறதே நமக்கு நல்லா தெரியும், இது ஏதோ சம்திங் ராங் அப்படின்னு. அப்போ ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு ஹியூமனாக ஒரு அத்தாரிட்டி இருக்கும் பொழுதே நம்ம இப்படி இருக்கிறோமே, ஒரு அதிகாரம் இருக்கும் பொழுதே நம்ம இப்படி இருக்கிறோமே. அப்போ சகல அதிகாரத்தையும் படைத்தவருக்கு முன்பதாக, சகலத்தையும் உருவாக்கினவருக்கு முன்பதாக, அவரால் உருவாக்கப்பட்ட ஒரு சின்ன ஒரு ஜீவ ஜந்து வாண்ட உன்னை விடுவிக்கிறதுக்கு எனக்கு தான்ப்பா அதிகாரம் இருக்குதுன்னு தைரியமாக சொல்லிகிட்ருக்கு. அதையும் அவர் கேட்டுக்கொண்டு தான் இருந்தார். இதை கேட்டதுனால தான் நமக்கு அதிகாரம் கொடுத்தார். என்ன அதிகாரம் கொடுத்தார் தெரியுமா? Romans 8:14-15. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறேன். அதே நீங்கள் Galatians 3:26, 4:6, Hebrews 2:10 இதெல்லாம் நீங்கள் வாசிச்சிங்கன்னா அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுகிறீர்கள். அப்போது நீங்கள் ஒன்றுக்கும் உதவாத பிசாசின் மக்களாக இருந்த நம்மளை சிலுவையில் அவர் தேவனுடைய புத்திரர் என்கின்ற அதிகாரத்தை கொடுத்தார். ஃப்ரீயாக நமக்கு சொத்து எழுதி கொடுக்குற மாதிரி நமக்கு சுதந்திரமாய் ரொம்ப சுலபமாய் எல்லாவற்றையும் இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சிலுவையில் நமக்கு அந்த பரிமாற்றத்தை உண்டு பண்ணினார். அடிமைகளாக இருந்த நம்ம புத்திரர் என்கின்ற அதிகாரத்தை அவர் கொடுக்கிறார். அதனால தான் Philippians 2:7 வாசிக்கும் பொழுது தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபத்தை எடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறார். ஏன்னா அவர் அடிமையானதுனால தான் நம்மை அவரை போல புத்திரராய் அவர் மாற்றினார் என்று நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு இருந்த அதிகாரம் என்ன? பிசாசுகள் அவரை கண்டு நடுங்கின, அற்புதங்கள் நடந்தன, சிருஷ்டிப்பு அவருக்கு கீழ்ப்படிந்தன. இத்தனை அதிகாரத்தையும் நம்ம கையில் அவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிசாசுகளுக்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நம்மளை கண்டு பிசாசுகள் நடுங்கும். எப்போ நடுங்கும்? நம்ம இயேசுப்பாவினுடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது, அவர் ரத்தத்தினால் கழுவப்படும் பொழுது. Yohan 20:23 இன்னொரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது, எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவருடைய பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். அப்போ இதை பார்க்கும் பொழுது நீங்கள் யோசிக்கலாம், நான் எப்படி இந்த காரியத்தை செய்ய முடியும், இது சாத்தியமில்லையே அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இதுலேயும் ஒரு பாயிண்ட் இருக்குது. என்ன இருக்குது? அங்கே திமிர்வாதக்காரனை ஜனங்க கொண்டு வந்த பொழுது இயேசுப்பா என்ன சொல்கிறாரு? பாவங்களை மன்னிக்கிறதுக்கு மனுஷகுமாரிடத்தில் அதிகாரம் உண்டென்று
நீங்கள் அறியும்படிக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு நான் சொன்னேன்னு சொல்கிறார். அப்போ இதே பாவங்களை மன்னிக்கத்தக்க அதிகாரத்தை நமக்கு கொடுத்துருக்காருனா என்ன அர்த்தம்? நம்ம இயேசு கிறிஸ்துவிற்குள்ள அவருடைய பிள்ளைகளாய் நம்ம நடக்கும் பொழுது, மற்றவர்கள் பாவம் செய்யும் பொழுது, அந்த பாவத்தின் கட்டிலிருந்து இயேசுவின் மூலமாய் அவர்களை விடுதலையாக்க நம்முடைய கரத்தில் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் பாவத்தில் மூழ்கி கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் இயேசுவின் ரத்தத்தை, இயேசுவின் சுவிசேஷத்தை அவனுக்கு சொல்லும் பொழுது உங்கள் மூலமாய் அவனுக்கு பாவ மன்னிப்பு ஏற்படக்கூடிய ஒரு சான்ஸ் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. அடுத்தது இன்னொரு விதத்தில் ஃபிசிக்கலாக மாம்ச பிரகாரமாக நீங்கள் யோசிச்சிங்கன்னா, உங்களுக்கு எவனாவது தவறு செய்து நீங்கள் வந்து அதை குறித்து வேதனைப்படும் பொழுது கிறிஸ்து அவனுக்கு மன்னிக்க மாட்டார். நீங்கள் மன்னிச்சிட்டாலும் இயேசு என்ன செய்ய மாட்டார்? மன்னிக்க மாட்டார். நீங்கள் சொல்லலாம், ஒருவேளை அவன் தப்பு பண்ணி அவன் திருந்தியிருந்தானா ஆண்டவர் மன்னிப்பார். ஆனால் நீ அவன் திருந்தாத பட்சத்தில் உங்களுக்காக அவர் வழக்காடுகிறார். அந்த பாவங்களை நீங்கள் என்னாமல் இருந்தாலும் பரவாயில்ல, அது பரலோகத்தில் எண்ணப்படுகின்றது. அதனால தான் நம்ம பார்க்குறோம், கிறிஸ்தவர்களை கொலை பண்ணுகிறவன், எத்தனை துன்பங்களை படுத்துகிறவனோ, ஒன்று கடைசியில் அவன் வந்து மனம் திரும்பி இயேசுவை பின்பற்றுகிறவனாய் மாறிப்போவா? இல்லை என்றால் பல உபத்திரவங்களுக்குள்ளே அவன் கடந்து செல்கிற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த சாபம் அவங்க வீட்டை விட்டு என்ன செய்யாது? எடுபடாது. அடுத்து நீங்கள் பாருங்கள், மத்தேயு 18:18 பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டுகிறீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்தில் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்படும். அதே மத்தேயு 10:1 சீஷர்களை அனுப்பும் பொழுது வியாதிகளை சுகமாக்கவும் பிசாசுகளை துரத்தவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்போ இது இயேசு கிறிஸ்து கையில் இருந்த அதிகாரத்தை, அவருடைய அதிகாரத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார். அப்போ நம்ம பயப்படணுமா பயப்படக்கூடாதா? பயப்படவே வேண்டாம். நம்ம என்ன செய்ய வேண்டாம்? எதற்கும் பயப்பட வேண்டாம். ஏன்னா உலகத்தில், பரலோகத்தில், பூலோகத்தின் கீழே சகல அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நான் அவருடைய பிள்ளையானால் நானும் அவரை போல எல்லா அதிகாரத்தையும் உடையவன். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், அவருடைய நாமத்தில் எல்லா அதிகாரமும் எனக்கு கீழ்பட்டிருக்கிறது. இதை சுதந்திரித்ததுனால தான் அப்போஸ்தலர்களினால தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல முடிந்தது. அப்போ நீங்கள் ஒரு ஊரில் இருக்கிறீங்களா, நீங்கள் ஒரு இடத்துல இருக்கிறீங்கன்னா, உங்களுடைய அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்தி, ஏசப்பா உங்களுக்கு கொடுத்துருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி, உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காகவே ஜோம் பண்ணிட்டு இருக்கிறத காட்டிலும், உங்களை சுற்றி இருக்கிற சாபங்கள், உங்களை சுற்றி இருக்கிற பிசாசின் கட்டுகள், உங்களை சுற்றி இருக்கிற சத்துருவின் கோட்டைகளை நீங்கள் நிர்மூலமாக்க முடியும். ஆமென். ஒரு இயேசுவை பின்பற்றுகிற மனுஷன் போதும், எத்தனையோ காரியங்களை, பெரிய வல்லமையான காரியங்களை செய்யலாம். அப்போ நம்ம ஏன் இந்த அதிகாரத்தை பயன்படுத்தாமல் இருக்கிறோம்? நம்ம ஏன் இந்த அதிகாரத்தை விட்டு கொடுத்துட்ருக்கோம்? யோசிங்க, பிசாசு தன்னுடைய ஆட்களுக்கு எவ்வளோ அதிகாரத்தை கொடுத்துருக்கிறான். உங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்துகிறீங்களா? Mark 16:17 நீங்கள் பார்க்கும் பொழுது, ஆண்டவர் எப்படிலாம் வந்து சீஷர்களை தான் பயன்படுத்த போகிறேன்னு சொல்லிட்டு, அவர்களுக்கு விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவணன்னு சொல்லி அநேக காரியங்களை சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த விசுவாசிக்கிறவர்கள் யார்? 12 அப்போஸ்தலர்கள் மாத்திரம் இல்லை, அவரை பின்பற்றுகிற அனைவரும் இதை காரியங்களை செய்யலாம். சிலுவை
அது வெற்றி சிலுவை ஜெய சிலுவை அது வெற்றி சிலுவை சிலுவை இயேசுவின் சிலுவை சிலுவை இயேசுவின் சிலுவை அன்றும் இன்றும் அன்பை பொழியும் சிலுவை இயேசுவின் சிலுவை பொழியும் சிலுவை இயேசுவின் சிலுவை சிலுவை